Hey guys, welcome to Plummy and Emmy YouTube channel. நாம இன்னைக்கு ஒரு non-veg recipe video தாங்க பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டான பட் சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு potato prawn masala, அதாவது ரால் மசாலா எப்படி பண்றதுதான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல நீங்க இதா first time பாக்குறீங்கன்னா please என்னோட சேனல்ல subscribe பண்ணுங்க. அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Subscribe பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற bell பட்டனையும் click பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு உடனே notification வரும். சரி வாங்க இப்ப வீடியோ போலாம். நான் வந்து prawns வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட இது ஒரு 1/2 kg prawns இருக்கும். இந்த prawns எல்லாம் நான் வந்து நல்லா deveine பண்ணிட்டு, அதாவது உள்ள வந்து ஒரு black colorல நரம்பு மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஃபுல்லா ரிமூவ் பண்ணி அந்த ஓடெல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். pan சூடானதுக்கு அப்புறம் அதுல வந்து நான் எண்ணெய் ஊத்தி இருக்கேன். கிட்டத்தட்ட 50 ml எண்ணெய் ஊத்தி இருக்கேன். அதுல வந்து பெருஞ்சீரகம் இருக்கு இல்லீங்களா, சோம்பன் கூட சொல்லுவாங்க, அது ஒன்னு ரெண்டுமா இடிச்சி அத போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அது கூட தோளோடயே பூண்டு வந்து ஒரு 10 பல் வந்து இடிச்சு வச்சிருந்தேன். அது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலையும் போட்டு நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறம் அதுல வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் வந்து நான் ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நான் அது கூட சேர்த்துக்கிறேன். சோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 3 ல இருந்து 4 பெரிய வெங்காயம் வந்து எடுத்துக்கேன். சின்ன சைஸா இருந்தா 4 எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் அல்லது பெருசெல்லாம் இருந்தா நீங்க 2 ல இருந்து 3 எடுத்தா போதும். அதை பொடிசா கட் பண்ணி எண்ணெயில போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் போடும்போதே அது கூடவே நீங்க உப்பு சேர்த்துக்கிட்டீங்கனா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கி வரும். அதுக்காக நான் இப்பவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாத்தீங்கனா நான் வதக்கி ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அது வதங்கனதுக்கு அப்புறம் அது கூட ஒரு ஸ்பூன் ரொம்பலனா மெஞ்சி பூண்டு பேஸ்ட் போடவேனா ஒரு சின்ன டீஸ்பூன்ல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டா போதும். இந்த அளவுக்கு அதுவும் போட்டுட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு வதக்கிடுங்க. அது வதங்கி நல்லா வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ்ல தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 தக்காளி எங்ககிட்ட வந்து மீடியம் சைஸ் இருந்துச்சு, அதனால 3 தக்காளி ஆட் பண்ணிருக்கேன். சோ 3 தக்காளி வந்து நான் சின்னதா கட் பண்ணி வச்சிருந்தேன், அதை சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளி போட்டுட்டு அதை மூடி வச்சு வேக வச்சிங்கனா உங்களுக்கு சீக்கிரம் வெந்து வரும். நல்லா இது கூட சேர்ந்து இது ஒரு பேஸ்டா நமக்கு mix ஆகி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி வெந்து வந்திருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சிருந்தோம் இல்லீங்களா prawn, அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. prawn வந்து இப்போ கொஞ்சம் நீளமா இருக்கு இல்லீங்களா, இது நல்லா வதங்க வதங்க prawn வந்து கொஞ்சம் ரவுண்டா மாறி வரும், சுருங்கி வரும். சோ அந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 minutes வதக்கினா போதும் உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வந்துரும். நான் இப்போ வந்து 10 minutes ஆயிருச்சு. நான் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இங்க பாருங்க எந்த அளவுக்கு சுருண்டு வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜ்ல வந்து potato நீங்க ஆட் பண்ணிக்கலாம், அதாவது உருளைக்கிழங்கு வந்து இந்த சைஸ்ல நீங்க கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்றோம்னா prawn வந்து நமக்கு அப்படியே half-ஆ மாறிடும். அதோட அளவு பாத்தீங்கன்னா நம்ம போடும்போது 1 கப் போட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது 1/2 கப் தான் கிடைக்கும். சோ நம்ம உருளைக்கிழங்கு போடும்போது கொஞ்சம் அளவு அதிகமா நமக்கு மசாலா கிடைக்கும், அதுக்காக தான் நம்ம சேக்குறோம். நான் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டேன். சேர்த்திட்டு இது நல்லா மூடி வச்சு வேக வைங்க. அப்பதான் சீக்கிரம் உங்களுக்கு வெந்து வரும். இப்போ எனக்கு நல்லா வெந்து வந்திருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து மல்லி தூள் 3 ஸ்பூன் மல்லி தூள் வந்து ஆட் பண்றேன். அதுக்கு அப்புறம் வந்து காரத்தூள் இருக்கு இல்லீங்களா, மிளகாய் தூள் அத ஆட் பண்ணிக்கோங்க. அத ஆட் பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிருக்கேன். இதுவும் ஆட் பண்ணலாம். எது உங்களுக்கு வேணுமோ, காரமா வேணும்னா அத ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல ஒரு அளவுக்கு காரம் போதும் அப்படினா குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு திருப்பி நல்லா மசாலா mix பண்ணி விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்க. தண்ணி வந்து உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு சுண்டி வரும்போது உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். எனக்கு இன்னைக்கு மசாலா வந்து ரொம்ப வந்து கிரேவி டைப்ல வேணா, ஒரு செமி ட்ரை அந்த மாதிரி ஒரு டைப்ல வந்தா போதும் எனக்கு. சோ அதனால நான் வந்து கொஞ்சம் தண்ணி இந்த அளவுக்கு நான் ஊத்தி இருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. மூடி வச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரியற அளவுக்கு வேக வைங்க. எனக்கு இந்த அளவு போதும். சோ இந்த அளவு வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மாத்திக்கலாம். அவ்வளவுதான் நம்ம ரெசிபி ரெடி ஆயிருச்சு. இத வந்து நீங்க சாதத்து கூட வச்சு சாப்பிடவும் ரொம்பவே நல்லா இருக்கும். அல்லது மீன் குழம்புக்கு வந்து இது சைடு டிஷாவும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். கண்டிப்பா ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.